கார்த்தி சொல்றா அந்த வாய் பேசனவங்க கமெண்ட்லாம் படி. டேய் இங்க வா. அடுத்து how do I tell you எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வர போகுதோ ஃபர்ஸ்ட் நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்புறம் நாங்க ஆன்சர் பண்றோம். அடுத்த எபிசோட் வருமா? இயல்பு நிலைக்கு திரும்பியது Black Sheep. நீங்க வீடியோ போடாம நான் கமெண்ட் போடுறதே இல்ல. எப்படி என்னை பத்தி தப்பா பேசுறவங்க எல்லா அர்பூஜலையும் கரிய புடிச்சனா? ஏய் சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. அடே ஏய் இப்போ நீ எதுக்கு கறிடப்பா எடுக்கற? ரெண்டு எபிசோட் தான வந்திருக்கு. ஆமா இதுக்கு மேல போடாம இரு. இதுலயே வச்சு உன்னை பொதச்சற. வெல்கம் பேக் டு How do I tell you? நானே தந்தானா உங்களுடைய கமெண்ட்ஸ் அதுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் இந்த How do I tell you. அண்ட் இதுல முதல் கமெண்ட் என்ன கார்த்தி? விக்னேஷ்காந்த் வச்சு பார்பி மூவி ரீக்ரியேட் பண்ணுங்க. ஓ காட் என்ன வச்சு பார்பி மூவியா? பாருங்க பாருங்க எல்லாம் உங்க தலையெழுத்து. ஐ மே பார்பி கேர்ள் இன் தி பார்பி வேர்ல்ட் இமேஜினேஷன் கிரியேஷன் கம் கம் பார்பி லெட்ஸ் கோ பார்பி ஆ ஆ ஆ ஏ என்ன என்ன எழவியாது கம் கம் பாபி லெட்ஸ் கோ பாபி ஊ ஊ பின்னாடி திரும்ப கூடாது ஊ ஊ மாமா வாங்கமா எங்க வாங்க ஏனா எங்க பாட்டு சாடிராங்கமா நீங்க பார்பி ஒரு கெட்டப் தான கேட்டிங்க இப்ப பாருங்க 2 in 1 ஆயிருச்சு இப்ப இதே கெட்டப் நான் இப்படி யூஸ் பண்ணுவேன் மார்ந்தியா தானதும் தனன ஆனதும் நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒண்ணா தற்கொலை பண்ணிக்கிட்டங்களா நீங்க ஒரு டாஸ் வச்சு ஒரு டாஸும் பண்ண வேண்டாம் ஓகே யார் இது அசோக் பாவண்டா அவர் ஏண்டா இல்லை இந்த வயசுலேயே பிபி இவ்வளோ அதிகமாக ப்ரெஷர் ஆனிச்சுன்னா ஹார்ட் பம்பிங்லாம் ரொம்ப வேக வேகமாக இருக்கும் சில நேரத்தில் பைல்ஸ் வந்துடும் பைல்ஸ் வந்தால் எல்லார் மேலேயும் கோவம் வரும் பாத்ரூம்க்கு உட்காந்தா ஒரு மாதிரி அவங்களால கஷ்டம் கமெண்ட் போட்டவர் திட்டிக்கிட்டு இருக்க நான் எங்கே திட்டினேன் நான் திட்டு அசோக்கு போய் நான் திட்டேன் சாபம் தான் விட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம தானா பார்த்துக்கணும் ஆ இன்னைக்கு வேற ஊர் உலகத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு ஜே1லாம் வருதுங்க கதை பொம்மை சீரிஸ் அதிர்ச்சி அருணை வச்சு ரீமேக் பண்ணுங்க டேய் அதிர்ச்சி நிறைய தடவை சொல்லிட்டேன் ஏதாவதுனா நேரடியா பேசு கமெண்ட்ல பேசாத ஓகே இப்போ என்ன உனக்கு ரொமான்ஸ் பண்ணு அதானே பண்ணி தொலைங்கடா அவனை வச்சு எடுத்து தொலைங்கடா இங்க பாரு பாய் மோட நான் பேசுறேன் இங்க பாரு உன்கிட்ட சொல்லாம என்பிஏ போய் பார்த்து பேசினா தான் தப்புதான் ஆனா நீ என்ன யோசிச்சிருந்தாலோ இல்ல ஒரு வாட்டி கேட்டிருந்தாலோ அன்னைக்கு நடு ரோட்ல விட்டு போயிருக்க மாட்டேன் பிரீதா நீங்க நான் உன்னை நடு ரோட்ல விட்டுட்டு போல ஓரமா தான் விட்டு போனேன் நீ தான் கிராஸ் பண்ணி வந்து நடு ரோட்ல நின்ன இதான் இந்த அடமென்சி தான் உன்ட்ட எனக்கு பிடிக்காது பிரீதா உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன் இந்த அதெல்லாம் என்ன ஏய் சிரிக்காத பிரீதா செம்ம கோவம் வருது இதே என்பிஆர்னா தெரிஞ்சிருப்பாங்க என்பி 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 பிரீதா உன்னை என்பி கிட்ட பேசவானு சொல்லல ஆனா என்பி கிட்ட பேச கூடாதுன்னு தான் சொல்றேன் வன்முறையில இறங்கிர கூடாது என்பதற்காக ஓ எவ்ளோ சாவனிஸ்டிக்கா பேசுறேன்னு உனக்கு தெரியுதா? ஏய் சாவனிஸ்டா என்ன பிரீதா? சாவனிஸ்டா என்னன்னு கூட தெரியாதடா உன் மிசாஜிஸ்ட் சாடி. ஏய் சண்டை போடும்போது இங்கிலீஷ் சொல்ற வந்தியா? மிசாஜிஸ்டா என்ன சாவனிஸ்டா என்ன பொசிஷனா அடம்பு அதனா என்ன? வந்ததுல இருந்து இங்கிலீஷ் வார்த்தை சொல்லிட்டு இருக்க. வந்து ஒழுங்கா சண்டை போடும்போது சண்டை போடு. இல்ல விட்டு. பையா பையா கே பையா லவ் பண்றது ரொம்ப கஷ்டம் bro. பையா லவ் பண்றது ஈஸி. லவ் சீரியஸ் பண்றது தான் கஷ்டம். இது எதுக்கு என்கிட்ட நீ சொல்ற? ஆக்சுவலி நாங்க வந்துட்டு கதைப்பொம்மை 2 ஓட ரிஹர்சல்ஸ்ல இருந்தோம். ரிஹர்சல்ஸ் எப்படி போச்சு? அண்ணாவா அண்ணா அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவாரு சரி ஷூட் ஆரம்பிக்க போது பிப்ரவரியில ஒரு நல்ல அப்டேட்டோட வரும் சரி சீசன் 2ல ரோல் இருக்கு எனக்கு ரோல் ரோல் நீ தான் கலைப்பமல காலேஜ் ஸ்டூடண்டா இருக்கீடா காலேஜ் ஸ்டூடண்ட் ரோல் இருக்குல அப்ப இருக்கு ஆனா காலேஜ் போஷன் இருக்கான்னு தான் தெரியல டேய் 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 கடைசில கூட இருக்கு சொல்லிடா டேய் விக்கி மயிரே இனிமையாச்சும் ஒழுங்கா வீடியோ போடுங்கடா சொல்லிட்டேங்க எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் இந்த விக்கி மயிரிட்ட கேட்டாதானே நீங்க நம்ப மாட்டீங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பார்த்துட்டு வரீங்களா ஏய் கேட்குறான்ல சொல்லுடா விக்கி மயிறு சொல்லுடா சொல்றா எங்கர்த்தி நம்ம தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி ஷோவை திருப்பி பண்ணுறப்பனா அவங்களும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி கமெண்ட்டை திருப்பி பண்ணுறாங்க பாரு ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படி மாவீரன் படத்தை V-Star வச்சு ரீமேக் பண்ணால் நல்லா இருக்கும் RJ விக்னேஷ் வாய்ஸ் கொடுக்கலாம் இந்த ரெண்டுல ஒன்னு நடந்தாலும் உலக அழிஞ்சிரும் இப்போ நான் வந்து விஜய் சேதுபதி வாய்ஸ் கொடுக்கணும் அவர் வந்து எஸ்கே பார் நடிக்கணும் V-Star ட்ரை பண்ணும் பார்க் வீரன் ஆஃபில் வரும் பாலை சிக்ஸர் அடிக்கிறான் லெக்குக்கு வர பாலை அவனால ஆஃப்ல அடிப்பானாடா வீரன் பேட்டை கீழே போட்டு சண்டைக்கு தயாரானான். தலைக்கு கட்டை வர இடதுபுறம் சாய்ந்தான். லெஃப்ட்ல புடி, பின்னாடி போ, தலையோடு தலை எத்தினான். கால மேல தூக்கு, சைட்ல போ, குனி. வீரன் எதுவும் செய்யாமல் நின்றான். வீரன் நின்றான். வீரன் மீண்டெழுந்தான். டேய், என் தலைவர் ராம்னிஷ் அந்த கண்ணல காட்டுங்கடா. கண்ணல காட்டணும்னு கேட்டியாமே. ஹரி ஃபார் தி ஜோக். இந்த மாதிரி ஜோக்கை இனிமேல் ரிப்பீட் பண்ண மாட்டோம். பட் உண்மையிலேயே ராம்னிஷாந்த் உங்க கண்ணல காட்டுறதுக்கான தருணம் வந்துருச்சு. நான் கோமாளி 3 எஸ் எக்ஸைட்டிங்கான 10 எபிசோட்ஸோட விரைவில் உங்களை வந்து சந்திக்க இருக்காங்க. அதுல இருந்து ஒரு சின்ன கமிங் சூன் கிளிம்ஸ். Action! Black Sheepல விக்னேஷ்காந்த் வச்சு ஆடை படம் ரீமேக் பண்ணா நல்லா இருக்கும். ஆடை படம் என்னைய வச்சு நீங்க 33 வயசுல என்னை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் 28 வயசுலயே அதை காட்டிட்டேன். டே பரமா படிடா, ஒழுங்கா படிடா. அப்பாடா, இத ரெகுலரா போடுங்கடா. நான் சொல்லல, ஹவ் டு ஐ டெல் யூ எல்லாருக்கும் பிடிச்ச ஷோடா, அதனால மறுபடியும் கேட்பாங்க. டேய், இது திருடா திருடா இந்த கமெண்ட். நான் சொல்லல, திருடா திருடா எல்லாருக்கும் பிடிச்ச ஷோடா, அதனால மறுபடியும் எல்லாரும் கேட்பாங்க. கூச்சமே இல்ல. அண்டே சுந்தரனிக்கு ஷார்ட் வெர்ஷன் மாதிரி இருக்கே, பட் மேக்கிங் வைஸ் குட். இது எந்த வீடியோ கீழ வந்த கமெண்ட்? Black Sheep Studiosல குட் லக் வீடியோ கீழ வந்த கமெண்ட். சேஜூர் காரா ஹைனா குட் லக். நே குட் லக், குட் லக், थैंक यू. அப்புறம் அது ஏதோ இந்த அண்டே சுந்தரனிக்கு மாதிரி இருக்கு அப்படி சொல்றாங்க. ஐயோ இல்ல இல்ல, ஓகே ஓகே. அப்போ இது வேற கதை, அது வேற கதை. கதையா வேற தானே, அது கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் மட்டும். அப்போ ட்ரீட்மென்ட்டா இது வேற அது வேற அப்படி இல்ல, நரேட்டிவ் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் அதே மாதிரி. காஸ்டியூமா லுக்கா இது வேற அது வேற, அது ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் அங்க இருந்து. அப்போ எடிட் பேட்டர்னா சிஜி பேட்டர்னா இது வேற அது இல்லனே, ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துறோம் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ்லாம் இருக்குதானே. அப்ப இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? நம்மளுது சகுனம் பேஸ் பண்ணினேன், அது டோட்டலா வேற. அப்படினா 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 நாம தமிழ்ல எடுத்த வீடியோவெல்லாம் டப் பண்ணி Black Sheep தெலுங்குன்னு சேனல் ஆரம்பிச்சு அதுல போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க தெலுங்கு படத்தெல்லாம் டப் பண்ணி இங்க வந்து எடுத்துட்டு எல்லாம் இன்ஸ்பயர் பை தானே. வெரி குட் வெரி குட், தேங்க் யூ. விக்னேஷ்காந்த கீர்த்தி சுரேஷ் நடிச்ச இஞ்சி இடுப்பழகி மூவிய இஞ்சி இடுப்பழகன்னு எடுத்தா சம. இஞ்சி இடுப்பழகன்னு எடுக்கணுமா? அதுக்கு கீர்த்தி சுரேஷ் முதல்ல இஞ்சி இடுப்பழகி பண்ணட்டும், அதுக்கு அப்புறமா நான் பண்றேன். டேய் என்னடா சொல்ற? பின்ன என்னடா இஞ்சி இடுப்பழகி அனுஷ்கா நடிச்ச படம்டா. ஆமா அப்படியா? கமெண்ட் படிச்ச உனக்கும் தெரியல, கமெண்ட் போட்ட அவருக்கும் தெரியல. ஆனா இப்ப என் இடுப்பை இழுத்து நீங்க எல்லாம் பாடி ஷேம் பண்ணி சிரிக்கணும். என்ன சித்துவோட சண்டையா விக்கி ப்ரோ? ஆஜோ ஜோ 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 எல்லாரும் கீழே வந்து சித்து Black Sheepல இருந்து போயிட்டாரா, சித்து கூட சண்டையா, சித்து கோகுலுக்கு என்ன ஆச்சு, யூ ஆர் நத்திங் வித்வுட், இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸை பார்த்தோம். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் கால் பண்ணுறேன் சித்துக்கு. ஹலோ சொல்லு சண்டை இல்லன்னு சொல்லணும். நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை இல்லன்னு சொல்லணும். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா சண்டைதான். சண்டைதான், ஆனா சண்டை இல்லன்னு சொல்லணும். உன் கூட பேசக்கூடாது தான் நான் தனி சேனலே ஆரம்பிச்சேன். நம்மனு போன வை ஆரம்பிச்சுக்கோ, ஆனா சண்டை இல்லன்னு சொல்லு. என்னடா வேணும் உனக்கு? நமக்குள்ள சண்டை இல்லை, நீ பிளாக் ஷீப் விட்டு ஒன்றும் போகல அப்படின்னு சொல்லு. எங்களுக்குள்ள சண்டை இல்லை, நானும் பிளாக் ஷீப்லாம் விட்டு போகல. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. எங்களுக்குள்ள சண்டை இல்லை, நானும் பிளாக் ஷீப்லாம் விட்டு போகல. நல்லா இருந்துச்சு, ஆனால் நானும் சிரிச்ச மாதிரி முடிஞ்சு வச்சுக்கிறேன். அப்புறம் சொல்லு. சரி சரி, நான் வச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை. நான் சொன்னேன்ல, நீங்கள் என்ன நம்பவே இல்லை. வெல்கம் பேக் டு ஹவு டு ஐ டெல் யூ. டேய் போடா, அது ஏன் உங்க ஃபேஸ் இப்படி ஆயிருச்சு? ஏன் இப்படி ஆயிருச்சுன்னா, அது வந்து சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அப்படி ஆப்பிள் மாதிரி நல்லா அழகா கொலு கொலுன்னு ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும். என்னுடைய ஸ்கின், என்னுடைய ஸ்கின் வந்து அப்படி ஷைனிங்கா இருக்கும். நல்ல உருண்டையான முகம், துருதுருன்னு பார்வை, எடுப்பான மூக்கு, கோவைப்பழம் போல உதடு. அது வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப கியூட் கியூட்னு எல்லாரும் கொஞ்சம் மாதிரி கழுக்கழுக்குன்னு சிரிக்கிறதாம். பார்த்தாலே ஆசையா இருக்கு. கரும கமெண்டே புரியல இவனுக்கு. ஏய் என்னடா புரியல? என்னடா கேட்டிருக்காங்க அவங்க? ஏன் உங்க முஞ்சி இப்படி ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. நல்லா இல்லாமையா கேட்பாங்க அப்படி? டேய் சுகர் பேஷண்டா நானு, உன் முன்னாடி தானே டேப்லெட் போட்டேன். ப்ரொமோஷன் பண்றான், நம்பாதீங்க. ப்ரொமோஷனா? நான் ப்ரொமோஷன் இந்த சொல் இந்த என்ன கார்த்தி இது? நம்ம என்னைக்காவது ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோமானே? பிஎஸ் வேல்யூ 6 மாதத்துக்கு 99 ரூபா தான், அது உங்களுக்கு 200-300 வீடியோ எடுத்து மாதம் மாதம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது ஒரு தப்பா? தப்பு இல்லை. பிளாக் ஷீப் உனக்கு என்னப்பா வந்து இப்போ பிளாக் ஷீப் ஸ்டூடியோ ஆயிடுச்சு, 2ல யூடியூப்ல ரெகுலராக வீடியோ வரப்போது, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது தப்பா? தப்பு மாதிரி தெரியுது. சித்திரம் டிவின்னு ஒரு டிவி இருக்கு, 24 hours உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு பிளாக் ஷீப்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து அதில் வீடியோ பண்ணி, இது ஒரு தப்பா? தப்புதானோ? அமேசான் பிரைம்ல போனீங்கன்னா பாபா பிளாக் ஷீப் படம் நான் ப்ரோ ஒரு அலோகு தான் ப்ரோ. எல்லாமே சூப்பர் ஹோஸ்ட் RJ Vicky எப்ப ஆஸ்கர் அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ண போறீங்க? ஓ கார்த்தி வேற கமெண்ட் பண்றா, வேற கமெண்ட் இது வேணாம்டா, வேற கமெண்ட் பண்றா. தற்பெருமை மாதிரி இருக்குடா. டேய் நீ தானடா எனக்கு அனுப்பி இத படிக்க சொன்ன. டேய் டேய் என்ன நீ தானடா படிக்க சொன்ன? டேய் ஆமாண்டா தான் தாண்டா அனுப்பினே படிக்க சொன்னேன். அப்புறம் எனக்கு தற்பெருமை இல்லைங்கிறத நான் எப்படி தாண்டா சொல்லி காட்டுறது? சரி இப்போ என்ன பண்ணிட்டோம்? மறுபடியும் ஒரு தடவை அதை படிச்சுட்டு போ. சூப்பர் ஹோஸ்ட் RJ Vicky எப்போ ஆஸ்கர் அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணுவாங்க? ஏய் தி ஆஸ்கர் கோஸ் டு யார் சாமி? இவன் எங்கேருந்து வந்திருக்கான்? வாடா வாடா குண்டா. புரியல? வாடா குண்டாங்கறாங்க. யாரை கூப்பிடுறாங்க? இல்லடா பிளாக் ஷீப் ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்சு யாரும் குண்டும் இல்லை. எடிட்டு டிசைனு இதில் கூட யாரும் குண்டா? சேல்ஸு செக்யூரிட்டி என்னன்னா அவரும் ஒல்லியாக தானே இருப்பார். யார் இங்கே குண்டா இருக்காங்க? இப்போ யாரை குண்டா குண்டான்னு கூப்பிட்றாங்க? எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பயங்கர டயட் கான்சியஸாக வேற இருக்கும். யாரை குண்டான்னு சொல்கிறாங்கன்னே தெரில. யார் பண்ணுறாங்க? டேய் ஏன் பாட்டு தாண்டா துவைக்கிறதுக்கு போட்டிருந்தேன், அது எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்? போ. ஆமா இங்க யாராவது பிளாக் ஷீப்ல குண்டா இருக்கா? என்னடா தெரிஞ்சா தெரியும் சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்றா. அடுத்த கமெண்ட் பண்ணிக்கின. ஏன் கமெண்ட் போட்டவங்க மேல இவ்வளவு கடுப்பாகிறான்? யாராவது குண்டா இருந்தா அடுத்த எபிசோட்ல காட்டிடுறேன். சுட்டி தசாவதாரம் அரவிந்த் அண்ணன் 10 கேட்டப்பா, 10 அவரை வச்சு தசாவதாரம் என்ன சதாவதாரம் காட்டுறோம். சதாவா? சதானா தந்தானே நோனேனா அவங்களடா சதாவதாரம் 100 கெட்டம் காட்ட போறோம். பார்த்துட்டாங்க. அண்ணே 99 நிறுத்திக்க, 100 நானே வரேன். விசில் அடிக்கவே வரல அண்ணே. நம்ம இதுனே ஃபேமிலி சேனல், நம்ம இதை சுருட்டெலாம் பிடிக்கிற மாதிரி காட்ட மாட்டோம்ல. ஆடா இது சுருட்டுலப்பா, இங்க பாரு. நான் உனக்கு ஒன்னு சொல்றேன். சாக்லேட்டா? உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். சூப்பர் 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 சூப்பர்ண்ணே. சரி ஓகே, உங்களை பற்றி நிறைய கேட்குறாங்கண்ணே கமெண்ட்ல. இவ்வளோ ரோல் போட்டிருக்காரு, இதெல்லாம் போய் ஏதாவது ப்ரோக்ராமில் போட்டிருக்கலாம்லன்னு கேட்குறாங்கண்ணே. ப்ரோக்ராம்ல போட்டதா தம்பி, இந்த கெட்டப்ல ப்ரோக்ராம்ல போட்ட எல்லாமே ப்ரோக்ராம்ல போட்டதா. சரி சரி, அப்புறம் அவர்னா சினிமால நடிக்கலன்னு கேக்குறாங்கனே. சினிமால நடிச்சிருக்கீங்களா? ஓ, இன்னும் ரிலீஸ் ஆவலையா? டேய் தம்பி, ரிலீஸ் ஆயிச்சா? எல்லாமே ரிலீஸ் ஆயிச்சா? ஆர்னே அண்ணன் இன்னும் தமிழ் மொழி படங்கள் எதுவும் நடிக்கல அப்படிங்கிறதுனால நம்ம தமிழ் மொழி படம் தான்ப்பா நடிச்சு ரிலீஸ் ஆயிச்சு எல்லாம். அப்படியே ஆமா, அது இந்த டைரக்ட் ஓடிடியா கொரோனா நேரத்துல அண்ணன் நிறைய படம் நடிச்சிருக்காரு. அவரோட முதல் படம் சென்னை காதல். ஓகே, சோ ஹவ் டு ஐ டெல் யூல அடுத்த வாரத்துக்கான கமெண்ட் இப்ப சொல்லுவோம் இல்லையா? அந்த கமெண்ட் சொல்றதுக்கான நேரம் இது. கமெண்ட் இதுதான். பிளாக் ஷீப்ல டேஷ் டேஷ் வேலைக்கு சரிபட்டு வருவார். ஃபார் எக்ஸாம்பிள், பிளாக் ஷீப்ல டியூட் விக்கி தமிழ் வாத்தியார் வேலைக்கு சரிபட்டு வருவார். இந்த மாதிரி உங்களை மனசுக்குள்ள தோணக்கூடிய என்னென்ன வேலையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுக்கறதுக்கான சரியான டைம் வந்துருச்சு. ஸோ உடனே கமெண்ட் பாக்ஸுக்கு போங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வார அப்டேட்டில் உங்களுடைய கமெண்ட்ஸும் இருக்கும். ஏண்டா கேனம்? டேய் எதுக்குடா? டேய் கமெண்ட் வந்திருக்குடா, அந்த கமெண்ட்லாம் ஒன்று படிக்க வேணாம், நம்ம முடிச்சுக்குவோம். நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கு, கேளு. டேய் ஏண்டா வித் திஸ் வீக்,